to 5, A equal to max number, given the max number, A is equal to A transpose to 5. எல்லாமே வந்து அந்த பேஸ் ஃபார்முலா நமக்கு ஏ கூட ஏ இன்வர்ஸ் இருக்கா ஐ கிடைக்கும். ஏ கூட பி பெருக்கி ஐ வந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லணும். அதான் கான்செப்ட். ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐ, லெஃப்ட் சைட் ரைட் சைட் எப்படி பெற்றாலும் ஐ வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஏ கூட பி பெருக்கு ஐ வந்துச்சுன்னா பி இருந்து ஏ இன்வர்ஸ் பண்ணும். ஓகே, அந்த கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடும், ஏ கொடுத்தாங்க, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சா டிரான்ஸ்போஸ்ல கான்செப்டாக வந்து மாறாது மைண்ட். இது டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம், மைனஸ் 8 1 4 4 4 7 1 மைனஸ் 8 4. இது டிரான்ஸ்போஸ், டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் ரைட். கழிச்சு இப்போ ஏவு ஏ டிரான்ஸ்போஸ் முடியும். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு மைனஸ் 8 1 4 4 4 7 1 minus 8 4 into 1/9 into -8 4 1 1 4 minus 8 4 7 4. இது வந்து எவ்வளோ கான்செப்டன் கான்செப்ட் எவ்வளோ தெரியும் வந்து 1/81. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் +1 +16 இது ஒரு எலமெண்ட். -8 -8 64 +1 +16 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ -8 -8 +16 செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் காலம் -32 -32 +4 +28 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 16 +16 +49
0, 0, 1. That is equal to I. A is A transpose I plus B. Say A transpose into A. What do you want to get I. Therefore, A inverse equal to A transpose. A for the other curricula, I will do. That is A for inverse. A to A transpose curricula, I will do. Also, ఇది మాత్రమే ఏ ట్రాన్స్పోజ్ ఏమంటే ఐ ఉంటుంది ఏ ఇన్వర్స్ ఇప్పుడు ఏ ట్రాన్స్ ఏ ఇన్వర్స్ ఏ ట్రాన్స్పోజ్ తర్వాతనే అవుతుంది బట్ ఇదా బెస్ట్ అంటే స్టార్ట్